வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் வாட் ஃபோட எபிசோட் 8. கண்டிப்பாக ஒரு வெறித்தனமான எபிசோட். நம்ம அல்டர்னா சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏஜ் ஆஃப் அல்டர்னா அல்டர்னா ரொம்ப மொக்க பண்ணியிருந்தாங்க சொல்லி ஏகப்பட்ட அல்டர்ன் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கோவத்தில் இருந்த சமைத்திரேன். இந்த எபிசோட் 8 தாறு மாறா காமிச்சிட்டாங்க. ஸோ காபி புக் அக்யூரேட்டாக இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே காமிச்சிருக்காங்க தான் சொல்கிறேன். இதே மாதிரி ஹல்க்கு ஒரு எபிசோட் கொடுத்தா தாறு மாறா இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த எபிசோடோட ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம அல்டர்னா கெத்தா காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக காமிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி பிளாட் ஹோல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. டெட்புல் ஸ்டேட்ல சொல்லுனா ஒரு லேசி ரைட்டிங் தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நடந்திருக்கு. சோ மொத்த பிளாட் டோல்ஸ் என்னன்னு சொல்லி ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சோ ஓபனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்ட்ரான் டெக்னிக்கலா எல்லா அவஞ்சஸுமே டிஃபீட் பண்ணி விஷனோட உடம்புல போயிடுவாரு. சோ அல்ட்ரா தான் பாத்தீங்கன்னா விஷனோட உடம்பையே கிரியேட் பண்றாரு. சோ அந்த இடத்துல எல்லாருமே செத்து கிடப்பாங்க, இன்க்ளூடிங் நம்ம தோர். தோர் செத்த உடனே அஸ்கத் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மொத்த ஆர்மியோட இறங்கி வந்து நம்ம ஓடினே வந்து பாத்தீங்கன்னா பாசிபிளி வாருக்குள்ள போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் வாட் இஃப் எபிசோட் 3 அதுல வந்து நம்ம தோரை கொண்டுட்டு அப்புறம் மொத்த அஸ்கடமே இறங்கி வந்திருக்கோம். நம்ம லோக்கி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா வாரே ஆரம்பிக்க தயாரா இருப்பாங்க. இந்த இடத்துல டெக்னிக்கலா தோர் வந்து செத்து கிடக்கிறாரு. அவர் அவரேஞ்ச் பண்றதுக்கு எந்த ஒரு வகையிலுமே ஸ்டெப் எடுக்காம நம்ம அஸ்கன் சும்மா இருப்பாங்களா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளாட்டோலாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து நம்ம தானோஸோட என்ட்ரி. தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் முடிஞ்சு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் வரப்போ ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக இந்த சமயத்தில் நம்ம தானோஸ் கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா ஸ்டோன்ஸுமே லிட்ரலி 5 ஸ்டோன்ஸுமே கலெக்ட் பண்ணியிருக்காரு. 6வது மைண்ட் ஸ்டோனை எடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே அல்ட்ரான் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த 5 ஸ்டோனில் மிக முக்கியமான ஸ்டோன் எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாருமே மண்டியை பிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டோன்னா அது கண்டிப்பாக சோல் ஸ்டோன் தான். அந்த விஷயம் கெமராவுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் கெமராவை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸ் அந்த ஸ்டோனையுமே எடுப்பார். பட் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, அல்ட்ரான் தானோஸை கொண்டு எல்லா ஸ்டோன்ஸுமே எடுத்துட்டு ஒவ்வொரு பிளானெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண போவார். அதில் மிக முக்கியமாக சாவரின் போகும்போது தான் அந்த இடத்துல கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியுமே டெக்னிக்கலாக நம்ம அல்ட்ரான் கொள்றாருக்குள்ள அந்த உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்புகளே கிடையாது. ஸோ கேமரா உயிரோட இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது தானோஸ் வார்ம் இருக்கே போல. பட் இருந்தாலும் நேர்வே சொல்கிற என்ன ஒரு விஷயம், பாசிபிளி நம்ம நெபுலாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெபுலாவும் இந்த பக்கம் தானோஸோட ஒரு டாட்டர் தானே. அப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. பட் டெக்னிக்கலாக இந்த பக்கம் நம்ம நெபுலா வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி சைபர்நெட்டிக் தான். ஸோ மேலேருந்து கீழே விழும்போதும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அடிபட்டிருக்காது எனக்கு தெரிஞ்சு. பாசிபிளி தப்பிச்சிருக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சோல்ஸ்டோனுக்காக தானோஸ் நெபுலாவை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரா? உங்கள் தாச்சும் மறக்க வைக்கலாம் பண்ணுங்க. அதை தொடர்ந்து ஸ்பேஸ் ஸ்டோன். ஸோ ஸ்பேஸ் ஸ்டோன் அது பார்த்தீங்கன்னா 2012 அவஞ்சர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தோர் அண்ட் லோக்கி ரெண்டு பேருமே டெசராக்டை கொண்டு போய் ஓடினோட ட்ரெஷர் ரூமில் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ 2012 அப்புறம் மொத்தமாகவே டெசராக்ட் அஸ்கார்டில் தான் இருந்திருக்கு. அஸ்கார்டோட ஓடின் ட்ரெஷர் ரூம்னா யோசி பாருங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் ஓடினும் இந்த டைம் லைனில் உயிரோட தான் இருந்திருக்காரு. ஸோ எவனாவது அந்த ஓடின் ட்ரெஷர் ரூமுக்குள்ளே வந்தானா ஓடின் சும்மா விடுவாரா போட்டு பொழந்து கட்டியிருப்பாரு. பட் இந்த இடத்துல தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் உள்ளே போது அந்த டெசராக்டையுமே எடுத்திருக்காரு. இதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாட் ஹோல் தான். ஏன்னா தானோஸ் ரைசிங் அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே தானோஸ் நம்ம ஓடினோட ட்ரெஷர் ரூமை அடிக்க பார்த்துருக்காரு. அவரால் சுத்தமாக முடியாமல் தான் அதுக்கப்புறம் அவரை எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் நம்ம அஸ்கார்டு அடிகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தார். ஏன்னா தோர் ராக்னராக்லாம் அஸ்கார்டு அழிஞ்சிட்ட அப்புறம் தான் நம்ம தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து கலெக்ட் பண்ணவே ஆரம்பித்தார். ஸோ டெக்னிக்கலாக ஓடின் சாகட்டும் சொல்லி பாசிபிளி நம்ம தானோஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம தானோஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் இருக்குது. அப்படி பார்த்தா அவர் ஓடினே அடித்து துவம்சம் பண்ணி அந்த டெசராக்டை எடுத்திருக்காரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாக சரி ஓகே, ஓடினை டிஃபிட் பண்ணி எடுத்துட்டானே வச்சுப்போம். அதை தொடர்ந்து ஜாண்டாரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஆர்புக்குள்ளே பவர் ஸ்டோன் இருக்குது. ஸோ இதே எபிசோடில் ஜாண்டாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரான் அழிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ ஜாண்டாரை டெக்னிக்கலாக நம்ம தானோஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டோன் எடுக்கும்போதே அழிச்சிட்டு தான் எடுத்துருப்பாரு. ஸோ இந்த இடத்துல ஜாண்டா புத்த புதுசாக இருக்க அந்த சமயத்தில் நைஸாக உள்ளே போய் யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பாரோ, இதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாட்டோவில் தான் எனக்கு வந்து தெரியுது. பட் மேபி ஜாண்டார்கிட்ட அந்த பவர் ஸ்டோன் கிடைக்காம மோராகில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பாசிபிளி நம்ம தானோஸ் அந்த ஸ்டோனை எடுத்துருக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சாவரின்ல நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி 2 பிகினிங்கில் தான் நடக்கிறது. டைம் லைன் படி பார்க்கும்போது கார்டன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணமே அந்த ஆர்ப் தான். அந்த ஆர்ப் வந்து டெக்னிக்கலாக கார்டன்ஸ் கிட்ட இருந்து இப்போதைக்கு நோவா காப்ஸ் கிட்ட தான் போயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தானோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோவா காப்ஸை அடித்து பொழந்து அந்த ஆர்பியுமே எடுத்திருக்கணும். பட் அதுக்கான எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் பண்ணவே இல்லை.
ஸோ அகைன் நம்ம தேனோஸ் யாருக்குமே தெரியாமல் பாசிபிளி அந்த ஸ்டோனை எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து ரியாலிட்டி ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி நோவேரில் அவர் போய் அசால்ட்டாகவே எடுத்திருக்கலாம். ஸோ அதை பாதுகாக்கவும் சரி அதை தடுக்கவும் யாருமே பாசிபிளி இல்லை. ஸோ டார்க் வேர்ல்டுக்கு அப்புறம் கலெக்டர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் இருந்துச்சு. ஸோ அதில் எந்த ஒரு விஷயமுமே தப்பாக எனக்கு வந்து தெரியல. பட் மிக முக்கியமாக நம்ம டாக்டர் ஸ்டென்ட்டோட டைம் ஸ்டோன். ஸோ இப்போதைக்கு பூமியில் இருக்க எல்லாருமே செத்துட்டாங்க இன்க்ளூடிங் டாக்டர் ஸ்டென்ச். அப்படி பார்த்தா டாக்டர் ஸ்டென்ச் கிட்ட இருக்க அந்த ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தானோஸ் அசால்ட்டாகவே எடுத்திருக்கலாம். பட் முன்னாடியே டாக்டர் ஸ்டென்ச் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு வித்தியாசமான மேஜிக் ஸ்பெல்ல வந்து போட்டிருப்பாரு. இப்போதைக்கு தானோஸ் தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷனாக பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. ஸோ கூட எந்த ஒரு பிளாக் ஆர்டர் மெம்பர்ஸுமே கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்டென்ச் போட்டிருக்க அந்த ஐ ஆஃப் அகமட்ட மேலே இருக்க அந்த மேஜிக்கை நம்ம தானோஸால் எப்படி பிரேக் பண்ணியிருக்க முடியும் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. பட் டாக்டர் ஸ்டென்ச் இறந்துருக்க அந்த சமயத்தில் மேபி அந்த மேஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பூமிக்கு வந்து ஜஸ்ட் ஓப்பனாகவே அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸ் எடுத்திருக்கலாம். பட் இது பிளாட் ஹோல் கிடையாது. நம்ம அல்ட்ரானிக் எதுக்கு அந்த டைம் ஸ்டோனை பற்றி முன்னாடியே தெரியல, அதுதான் பிளாட் ஹோல். ஏன்னா டாக்டர் ஸ்டென்ச் கிட்ட இப்போதைக்கு அந்த ஸ்டோன் இருக்கு, உலகத்தில் இருக்க எல்லாருமே அழிச்சிட்டாரு. ஸோ டெக்னிக்கலாக அந்த ஸ்டோனே பூமியில் தான் இருக்கு. ஸோ அசால்ட்டப்போ அந்த ஸ்டோனை எடுத்துருக்கலாமே, ஒருவேளை அவருக்கு தெரியாமல் போயிருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த இடத்துல நம்ம தானோஸை பார்த்த உடனே அவர் கையில் இருக்க அந்த ஸ்டோன்ஸை இவர் உடனே அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மைண்ட் ஸ்டோன் மூலமா கம்யூனிகேட்டும் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே மைண்ட் ஸ்டோன் கூட ஒரு சின்ன லிங்க் இருக்க தான் செய்யுது. அல்ட்ரான் தலையில் இருக்க அந்த மைண்ட் ஸ்டோன் மூலமா மற்ற ஸ்டோன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி அசால்ட்டாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தா இவர் முன்னாடியே டாக்டர் ஸ்டென்ச் கிட்ட இருக்க அந்த ஸ்டோனை ஆட்டி போட்டிருக்கணும். பட் அந்த சமயத்தில் டாக்டர் ஸ்டென்ச் கிட்ட இருக்க அந்த ஸ்டோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு தானோஸ் கையில் அந்த ஸ்டோன்ஸை பார்த்த உடனே இதுக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே மைண்ட் ஸ்டோன் மூலமா லிங்க் பண்ணி பார்த்துருவாரு. ஸோ அதனால தான் டக்குனு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே தானே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாட் ஹோல் தான் தெரியுது. அதை தொடர்ந்து அசால்ட்டாகவே நம்ம தானோஸை கொண்டது. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வெளியே இப்படி செய்ய முடியும்னா அப்புறம் ஏன் இன்ஃபினிட் வரல நம்ம விஷன் வந்து டெக்னிக்கலாக நம்ம தானோஸை கொல்லன்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. அதுக்கு அந்த சத்தியம் ஐடியா கிடையாது. பட் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டோனை வச்சு அசால்ட்டாகவே எனக்கு தெரிஞ்சு அல்ட்ரானை போட்டு தள்ளியிருக்க முடியும் ரியல் லைஃப்பில். ஸோ சும்மா இந்த மாதிரி அல்ட்ரான் தானோஸை கொட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க போல. அகேன் லேசி ரைட்டிங் சொல்லலாம், பிகாஸ் அசால்ட்டாகவே நம்ம தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுட்டாரு. பட் இது நடக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரான் இன்ஃபினைட் அல்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ பிளானட்டை டிஃபிட் பண்ணுவார். பட் அதுக்கு முன்னாடியே கார்டியன்ஸ் டீமில் இருக்க நம்ம ஸ்டார் லார்டையுமே பார்த்தீங்கன்னா அழிப்பார். அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் லார்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கணும். ஏன்னா டெக்னிக்கலாக அவருடைய பையன் தான். அது மட்டும் இல்லாமல் செலஸ்டியல் லிங்க் வேறு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அல்ட்ரானை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கணும். அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வாட்சர் இருக்க விஷயத்தை அல்ட்ரான் கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சது ஒரு மிக மிக மிகப்பெரிய பிளாட் ஹோல். ஆறு ஸ்டோன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வாட்சர் இருக்க விஷயத்தை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பார்த்தா நம்ம தானோஸ் அசால்ட்டாகவே முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம அயன்மேன் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸை வச்சு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். அவ்வளோ ஏங்க அந்த ஸ்டோன்ஸை பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவியால் கூட இந்த பக்கம் நம்ம வாட்சர் இருக்க விஷயத்தை கண்டே பிடிக்க முடியல. ஸோ வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேன், டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷனில் இருக்காரு, அவர் டிஃப்ரெண்ட் ரியாலிட்டியில் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இருக்க எல்லா வகையான மல்டிவர்ஸ் ரியாலிட்டியுமே அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இன்டர் டைமென்ஷனல் பீங்ஸோட ஹெல்ப் மூலியமாக தான் இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஸ்டென்ச் கண்ணுக்கே இந்த வாட்சர் வந்து தெரிஞ்சாரு. அந்த இன்டர் டைமென்ஷனல் பீங்கோட பவர் இல்லைனா டாக்டர் ஸ்டென்ச்சில் வாட்சரை சுத்தமாக பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அபரிவிதமான சக்தி இருந்தால் மட்டும்தான் வாட்சரை பார்க்கவே முடியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா வாட்சர் கூடவே சண்டை போடுறாரு. வாட்சர் இருக்க அந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. இதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. இதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நான் வந்து சொல்வேன். காமி புக்கில் கூட இந்த அளவுக்கு ஸ்டோன்ஸுக்கு பவர் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கவே இல்லை. இப்படி ஒரு பவர் இருக்க விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காமி புக்கில் மென்ஷனே செய்யலை. ஏகப்பட்ட பேர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மல்டிவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா மல்டிவர்ஸுமே பார்க்குற அந்த ஒரு இடத்துக்கு யாருமே ஸ்டோன்ஸை வச்சு மட்டுமே போகல. ஸோ இது அகைன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஸ்டோனையுமே யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ சோல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு சோல் இருக்கனால மட்டும்தான் யூஸ் பண்ணவே முடியும். பட் நம்ம அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ, அவருக்கு ஒரு மனித உடம்பு மாதிரி நம்ம விஷனோட உடம்பு இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சோல் இல்லை. சோல் இருந்தால் மட்டும்தான் இந்த சோல் ஸ்டோன் வேலையே செய்யும். சோல் இருக்கவங்களால மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ணவே முடியும். இதை நீங்கள் மார்வல் வெர்சஸ் கேப்காம் அந்த கேமில் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஆமி புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் சோல் இருந்தால் மட்டும்தான் அவங்களால சோல் ஸ்டோனை யூஸ் பண்ண முடியும் சொல்லி தெளிவாகவே எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு வகையான ரூல் கூட சொல்லலாம். அந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ரூல் பிரேக்கிங் நடந்ததுக்கு ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி அல்ட்ரான் இப்போதைக்கு மல்டிவர்ஸில் இருக்க எல்லாருமே கொலை பண்ண கிளம்ப போகிறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு மல்டிவர்ஸ் ஜட்ஜான லிவிங் ட்ரைபியூனல் சும்மா வரப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்நேரத்துக்கு லிவிங் ட்ரைபியூனல் பார்த்தீங்கன்னா உள்ள போது நம்ம அல்ட்ரானே அடித்து துவம்சம் பண்ணியிருக்கணும். பட் அவர் எந்த ஒரு வகையிலுமே பேசாமல் சும்மா இருக்கார். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முரண்பாடாக தான் நடந்துட்டு இருக்கேன். ஒரு சிம்பிளான ஸ்டோரியை சொல்லணும்னு பார்த்துருக்காங்க.
ஸ்டோரி சொல்கிறதுல தப்பு இல்லைங்க, பட் பிளாட் ஹோல்ஸோட சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பாகவே தெரியுது. இது வரைக்கும் அந்த வாட் இஃப் எபிசோட்ஸ்லேயே இதில் தான் அதிகமான பிளாட் ஹோல்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது பிளாட் ஹோல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்க மிக்கல காப்பிடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஏன் பார்ப்போம் அடுத்த எபிசோடில் இந்த பிளாட் ஹோல்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாங்களா இல்லையானு நான் உங்களை நல்ல ஒரு ஆசாமான ஒரு எளிமைப்பட்டு எடுத்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்ட